ஆப்பிள் இயர்ஃபோன்ஸ் பல வருஷமா வித்துருந்தாலும் ஏன் அவங்களுடைய இயர்ஃபோன்ஸ் எல்லாமே ஒயிட்டா மட்டுமே இருக்கு? எந்த பொருள் ஆப்பிள் லான்ச் பண்ணாலும் அது வந்து பொது இடத்துல ஈஸியா வித்தியாசப்படுத்தி பிராண்டை காமிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற போல நினைப்பாங்க. இதுக்கு உதாரணமா மேக்புக்கோட அந்த லைட்னிங் லோகோ, ஐபோன், இது எல்லாமே வந்து இதை வந்து பண்ணுச்சு. அதாவது அவங்களுடைய பிராண்டை தனியா வந்து காமிச்சிச்சு. பட் ஆப்பிள் ஐபாட லான்ச் பண்றப்ப ஐபாட் எல்லாருக்குமே எப்பயுமே பாக்கெட்லேயே வந்து இருக்கிற பொருள், அதை எப்படி வெளியே இடத்துல வந்து ஒரு பிராண்டிங் வந்து கொண்டு வருது அப்படிங்கிற போல நினைச்சு அதுல இயர்ஃபோன்ஸ் வந்து பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல எல்லாருமே பிளாக்ல இயர்ஃபோன்ஸ் வந்து வித்துட்டு இருந்தப்ப ஆப்பிள் ஒயிட் இயர்ஃபோன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. சொல்ல போனா ஐபாடோட விளம்பரத்திலே அந்த ஒயிட் இயர்ஃபோன்ஸ் வந்து ஒரு மாதிரி தனியா வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல ஆரம்பிச்சது ஏர்பாட்ஸ் ப்ரோ வரையும் எல்லா இயர்ஃபோன்ஸுமே ஒயிட்டா மட்டும்தான் லான்ச் பண்ணிக்காங்க. ஏர்பாட்ஸ் மேக்ஸ்ல தான் இது வந்து மாறி இருக்கு, கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல இது கண்டினியூ ஆகுதா அப்படின்றத பார்ப்போம்.